ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான மூணு ஸ்னேக் அட்டாக் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 3, 2004 ரிலீஸ் ஆன அனகொண்டா 2 தி ஹண்ட் ஃபார் த பிளட் ஆர்ச்சிட். ஐஎம்டிபியிலேருந்து 4.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட்டுங்களாம் சேர்ந்து ஒரு மனுஷங்க ரொம்ப நாள் வாழக்கூடிய ஒரு பூவை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த பூவை நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் வாழலாம் அப்படின்றத அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா அமேசான் காடுகளில் தான் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக ஒரு குரூப் கிளம்பி போகிறாங்க. அங்கே போன இவங்க அங்கே இருக்கக்கூடிய அனகொண்டாஸ் கிட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிட்டு தவிக்கிறானுங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க அந்த பூவை எடுத்தாங்களா இல்லையா, அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த அனகொண்டாஸ் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையாகவே இருக்கும். படத்தை பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அனகொண்டா மூவிஸில் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட் செம்ம சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட். இந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான ஒரு மூவி அப்படின்னு கூட இந்த படத்தை நான் கண்டிப்பாகவே சொல்லுவேன். இந்த படத்தை ரொம்பவே அண்டர் ரேட்டட் பண்ணியிருக்காங்க. வெறும் 4.7 தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் படத்தை பாருங்கள், உண்மையிலேயே வேறு லெவலாக இருக்கும். செம்மையான ஒரு ஸ்னேக் அட்டாக் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 2, 2006 ரிலீஸ் ஆன ஸ்னேக்ஸ் ஆன் எ பிளேன். ஐஎம்டிபியிலேருந்து 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் ஒரு கேங்ஸ்டர் ஒருத்தன் இருப்பான். அவன் ஒரு கொலை ஒன்று பண்ணுவான். அந்த கொலையை நம்ம ஹீரோ பார்த்துருவார். ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த கேங்ஸ்டருக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்காக இவரை ஒரு ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த கேங்ஸ்டர் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக அந்த ஃப்ளைட்டு ஃபுல்லாகவே நிறைய ஸ்னேக்ஸை விட்டுடுறான். ஸோ அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அந்த ஸ்னேக் கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்லாம் அந்த ஸ்னேக்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க, நம்ம ஹீரோவும் அந்த ஸ்னேக்ஸ் கிட்டேருந்து தப்பிச்சாரா இல்லையா, அந்த கேங்ஸ்டர் கிட்டேருந்து நம்ம ஹீரோ நல்லபடியாக தப்பிச்சாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த படத்தில் நம்ம சாமுவேல் ஜாக்சன் நடிச்சிருப்பார். ஸோ படத்தை பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த படத்தை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. ஏன்னா இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்காம தனியாகவே பாருங்கள். சூப்பரான ஒரு ஸ்னேக் அட்டாக் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படமும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்பர் 1, 2011 ரிலீஸ் ஆன தி சார்சரர் அண்ட் த ஒயிட் ஸ்னேக். ஐஎம்டிபியிலேருந்து 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் மனுஷ ரூபத்தில் ரெண்டு பெரிய பாம்புகள் இருக்கும். அந்த பாம்புகள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா லவ் பண்ணோம். ஸோ இந்த பாம்புகள் மனுஷ குலத்துக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரவாதியாக இருக்கக்கூடிய நம்ம ஜெட்லி பார்த்திங்கன்னா இந்த பாம்புகளை எப்படியாவது நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து ஒரு சைனீஸ் மூவி. மூவி ஃபுல்லாகவே பாருங்கள், செம்ம ஃபேண்டஸியாக வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். மெயினாக இந்த படத்தில் நம்ம ஜெட்லி சார் தான் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்காகவே நீங்கள் இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். படத்தில் ஃபுல்லாகவே லவ் கான்செப்ட் தான் வச்சுருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். செம்மையான ஒரு ஸ்னேக் அட்டாக் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த படம் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த மூணு ஸ்னேக் அட்டாக் மூவிஸுமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு படங்களும் தமிழ் டப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த படங்களை பார்த்ததில்லை அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.